இரண்டு வாரங்களுக்கு முன் ஒரு பட்டியலின பெண் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட உத்தரப்பிரதேசத்தின் கிராமத்தில் நாம் இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை காலை இந்த பெண் டெல்லியின் சஃப்தர்ஜங் மருத்துவமனையில் காலமானார். நேற்று மருத்துவமனையில் தலித் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. நேற்று மாலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பெண்ணின் உடல் டெல்லியில் இருந்து இந்த கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இரவு 2:30 மணியளவில் உறவினர்கள் யாரும் இல்லாமலேயே போலீஸ் இறுதி சடங்குகளை நடத்தி முடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இப்போது கிராமத்தில் பதற்றத்துடன் கூடிய அமைதி நிலவுகிறது. ஆங்காங்கே காவல்துறையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். சில அரசியல் அமைப்புகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. நிர்வாகம் அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்கள் மகளின் முகத்தை கடைசி முறையாக பார்க்க கூட அனுமதிக்கப்படவில்லை. நிர்வாகத்தினர் கட்டாயப்படுத்தி இரவோடு இரவாக 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக இது செய்தனர். நீங்கள் இங்கு வந்திருந்தால் பார்த்திருக்க முடியும். நாங்கள் இங்குதான் இருந்தோம். நாங்கள் அங்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. போலீசார் எங்களை தடிகள் கொண்டு தடுத்தனர். இதே போல போலீசார் தடிகளின் பலம் கொண்டு குடும்பத்தினரையும் தடுத்தார்கள். சவ் லாயா கயா தா லக்பக் 12:40-45 பே தப் மேரி. பெண்ணின் உடல் சுமார் 12:40 முதல் 12:45 மணி அளவில் இங்கு கொண்டு வரப்பட்ட போது நான் ஓம் பிரகாஷ் மற்றும் அவருடைய மகனுடன் பேசினேன். இரவில் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட அவர்கள் ஒப்புதல் கொடுத்தனர். அதன் பிறகு இங்கு வந்தபோது உடலை ஏற்றி வந்த வாகனத்தின் முன்னே சுமார் 4-5 பெண்கள் படுத்துக்கொண்டனர். நான் சுமார் 200-300 மீட்டர் தூரத்தில் தான் இருந்தேன். உடனே நான் அங்கு சென்றேன். 10-15 நிமிடங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. பிறகு அந்த வாகனம் அவருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சுமார் 1.5 மணி நேரம் நின்று கொண்டிருந்தது. அதன் பிறகு அவர்களின் ஒப்புதலுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டன. அவர்களுடைய உறவினர்களும் அங்கேயே இருந்தனர். எனவே அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இது நடந்தது என்ற குற்றச்சாட்டு பொய்யானது. இதனிடையே மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் இந்த பெண் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டதாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். உறவினர்களின் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம், போலீசாரின் விசாரணை மறுபுறம் என இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை கண்டறிய உத்தரப்பிரதேச மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ளது. இது ஒரு வாரத்திற்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும். தில்நவாஸ் பாஷா, BBC, ஹாத்ரஸ்.